அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமினு கோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு லக்னாதிபதி நீச கிரகத்தின் சாரத்தில் இருந்தால் இதுதான் பலன். பொதுவாக லக்னாதிபதி எப்பயுமே நீச கிரகத்துடைய சாரத்தில் இருந்தால் அந்த நீச கிரகத்துடைய தன்மைகளை முற்றிலுமாக ஜாதகர் அனுபவிக்க தடை ஏற்படும். அந்த நீச கிரகம் என்ன பாவம்னு பார்க்கணும். லக்னாதிபதி நீச கிரகம் என்ன பாவம்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு குடையவன் சாரத்தில் அந்த கிரகம் நீசமாக இருந்தால் ஜாதகருக்கு வந்து குடும்பம் அமைவதில் சிக்கல்கள் ஏற்படும், பொருளாதார பிரச்சனை ஏற்படும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது, படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காது, சம்பாதிக்கிறது கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது குடும்பம், தனம், வாக்கு. அந்த ரெண்டு கூடைய அவன் நீசமாக போய் அவருடைய சாரத்தில் லக்னாதிபதி இருந்தால் ரெண்டாம் இடத்து அதிபதியுடைய காரகத்துவங்களை ஜாதகர் அடைவதில் தடைகள், பிரச்சனைகள், தொல்லைகள், துன்பங்கள், துயரங்கள், வருத்தங்கள், வேதனைகள், சங்கடங்கள், சச்சரவுகள் இது எல்லாமே இருக்கும். அவ்வளோதான், ஒரே பேரில் ஒரே அர்த்தம் பல பேரில் சொன்னாலும் சரி. இதே இவர் ஏழாம் அதிபதியாக இருந்தார்னா திருமணம் அமைவதில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இதே நிலை தான். ஏழுக்குடைய நீசமாக போச்சுன்னா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவருக்கு நீசமான மனிதர்களுடன் பழக்க வழக்கங்கள் ஏற்படும். அதாவது ஒரு ஒரு பதிவுகள் பொதுவாக சொன்னோம்னா அது அவங்கவுங்க ஜாதகத்தில் எடுத்துகிட்டு பலன் பார்க்குறீங்க, அது தவறான விஷயம். யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எந்த பதிவு போட்டாலும் அது வந்து பொதுவான பலனை தான் போட முடியும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் நம்ம யாருமே போடுறதில்லை, அது புரிஞ்சுக்குங்க, மனசில் வச்சுக்கோங்க. போடுற பதிவு நல்லா இருந்தால் ஆகா ஓகோங்கிறது, போடுற பதிவுனால உங்களுக்கு வருத்தங்கள் வந்தால் சங்கடப்படுறதெல்லாம் வந்து தேவையில்லாதது. உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் சொல்லப்படவில்லை, பொதுவாக பொது பலன் தான் சொல்கிறோம். ஏன்னா பொது பலன் தான் போட முடியும், யூனிவர்சல்லாக மாதிரி இப்படி இருந்தால் அப்படி நடக்குன்னு தான் சொல்ல முடியும். அது ஏன் உங்களுக்கு நடக்கும் நடக்கலை அப்படிங்கிறது உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் தீர்மானிக்கும். ஆக பொதுப்பாடங்களை பொதுவான கண்ணோட்டத்துடைய கேளுங்க. இட் இஸ் எ நாலேஜ், அவ்வளோதான். இட் இஸ் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். சரி, இதே இது ஐந்தாம் இடத்து அதிபதியுடைய சாரத்தில் லக்னாதிபதி இருந்தார்னா அவருக்கு குழந்தைகள் அமைவதில் தடைகள், தொல்லைகள் ஏற்படும், குழந்தை வழிபாட்டில் பிரச்சனைகள் ஏற்படும், பூர்வ முனையத்தில் பாதிப்புகள் ஏற்படும். இதே இது ஆறாம் அதிபதி நீசமாக போய் அவருடைய சாரத்தில் லக்னாதிபதி இருந்தால் இவர் வேலைக்கே போக மாட்டார், வேலைக்கு போனார்னா வேலைக்கு போகிறதுல வில்லங்க சம்பளம் வாங்க மாட்டார், ஒரு வாரம் போவார், பத்து நாள் வீட்டில் இருப்பார். எட்டாம் இடத்து அதிபதினா வம்பு வழக்கு அசிங்கமான இவரை தேடி போய் ஆப்போசிட்டு வருவார். ஒன்பதாம் அதிபதினா பாகிஸ்தானங்களுடைய நீசமாக போச்சுன்னா அவர் வாழ்க்கை சொல்லவே வேணாம். பத்தாம் இடத்து அதிபதி நீசமாக போய் அவருடைய சாரத்தில் லக்னாதிபதி இருந்தார்னா தொழிலே அமையாது, பேர் புகழ் எதுவுமே கிடைக்காது, வண்டி கடனுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். ஆக லக்னாதிபதி வாங்கின சாரநாதன் நீசமாக இருந்தாலும் அவர் எந்த பாவங்கள்னு பார்க்கணும். இரண்டு பாவங்களுக்கு ஆதிபத்தியமாக இருந்தால் அந்த இரண்டு பாவங்களுமே ஜாதகருக்கு கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ மெயினாக லக்னாதிபதி நல்ல சாரத்தில் இருப்பது என்பது இங்கே நாம் கவனிக்கப்படத்துக்க விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக யாருக்குமே லக்னாதிபதி நீச கிரகத்தின் சாரத்தில் இருந்தால் அந்த ஆதிபத்திய பலன்களை அவரை ஒரு காலம் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவுடைய அர்த்தம். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.